श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिलकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निभक्तां प्रभाषदी अस्तु गुरुपरम्पराय नमः नेपि सङ्गतिय पत्ति सहिच्छम् இந்த போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி? இந்த அதிகரணத்தினால என்ன சொல்ல வர? போன அதிகரணத்துல பாரண்யம் சொல்லப்பட்டது, பாரண்யம் சொல்லப்பட்டது. இந்த அதிகரணத்துல ஔதாரியம் சொல்லப்படுறது. ஔதாரியத்தை தெரிஞ்சுட்டாதான் எல்லாரும் பிரவர்த்திப்பா. உபாயத்துல பிரவர்த்திச்சு, உபாயத்தை அனுஷ்டிச்சு அவன் வந்து பலன் அடைவான் மோட்சத்தை. அதுக்கோசரம் இங்க ஔதாரியமானது சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு நேற்று சங்கதியும் சாய்ச்சார். இனி பூர்வபக்ஷி, பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறான். இதுல வந்து ஜெயமினி தான் பூர்வபக்ஷி, மீமாம்சகன், மீமாம்சகன் பூர்வபக்ஷி. இதுல ரெண்டு விதமானது. ஒண்ணு கர்மாதான் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு மீமாம்சிக பட்சம். இன்னொன்னு கர்மாவிலிருந்து ஒரு அபூர்வம்னு ஒன்று உண்டாகிறது, அதிர்ஷ்டம் அபூர்வம் அப்படின்லாம் உண்டாகிறது. அதனாலதான் பலன் கிடைக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல நிறைய சொல்லணும். என்ன அப்படின்னா, பொதுவா நாம என்ன சொல்றோம், வேதாந்திகள் எப்படி சொல்லுவோம், எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் சரி எம்பெருமான் பிரீதனாக ஆகிறான், எம்பெருமான் பிரீதனாக ஆகிறான், எம்பெருமான் பிரீதியை அடைஞ்சிட்டாக்க அவன் நமக்கு அனுகிரகிக்கிறான் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பட்சத்துல எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ அந்த கர்மாவுக்கு ஒரு தேவதை இருப்பான். எந்த தேவதை? அக்னி யாகம்னா யாகம் அக்னி தேவதை. அது மாதிரி சாரஸ்வத யாகம், சரஸ்வன் தேவதை. இந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பா. அந்த தேவதை பலனை கொடுக்கும், அது பிரீதமாகிறது. இவ்வளோ வாயுவிய யாகம், ஒரு யாகம் வாயுவை வாயவியம் ஸ்வேதமான பேத பூதிகாமஹா. ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் ஆசை வருது, நிறைய ஐஸ்வர்யம் வரணும்னு ஆசை. அவன் என்ன பண்ணணுமா, வாயு தேவதாக்கம் ஸ்வேதம் வெள்ளாடு, அந்த வெள்ளாட்டை ஒட்டி யாகம் பண்ணி ஐஸ்வர்யத்தை அடையட்டும். வாயு தேவதை வெள்ளாடுவே ஹவிஷு, இதோட யாகத்தை பண்ணினான்னாக்கா அவனுக்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு அங்க சொல்றது. அப்போ அதுக்கு அடுத்த வாக்கியம், வாயுவை க்ஷேபிஷ்டா தேவதா, வாயுக்கே அது வேகமா போற தேவதை, ரொம்ப வேகமா போற வாயு வேகம், மன வேகம்ன்ற மாதிரியோ வாயு, வாயுவானது வேகமா போற தேவதை. வாயுமேவஸ்வேன பாகதேயேன உபதாவதி, வாயுவேக்ஷ விட்டா தேவதா, வாயுமேவஸ்வேன பாகதேயேன உபதாவதி. அதுக்கு அபிஷம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்கோ, தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்குதான். சைவைனம் போதும் கமயதி, அந்த வாயு தேவத்தை தன்னுடைய பாகத்தை எஜமானங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது, வாங்கிட்டு அந்த எஜமானனுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து விட்டுறது, சேர்ப்பிக்கிறது. இவன் என்னாச்சு, வாயு தேவத்தை வெள்ளாடு திரவியம் ஹவிஷு அதோட யாகம் பண்ணினாக்கா இந்த வாயுன்ற தேவத்தை தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு எவ்வளோ வேகமா போறதோ அவ்வளோ வேகமாக பலத்தையும் கொடுத்துடுறது, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடுறது அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வந்துடும். இது இதுல என்ன, இதுல என்ன தெரியுது, அந்த தேவதை பிரீதியை அடைகிறது. பிரீதியை அடைந்தாக்கா அந்த பிரீதியினால யார் எதுமானோ அவனுக்கு பலனை அனுபவிக்கிறது கொடுக்கிறது அப்படின்னு முடிச்சிடும். இத பெருமாள் கொடுக்கிற, தேவதை கொடுக்கறது, ஏதோ ரெண்டுத்தையும் ஒத்துக்கலாம். மீமாம்சகாரோ அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற, இது தப்பு, இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இதெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா மீமாம்சகர்கள் வந்து ஒரு கர்மாவை நொட்டிக்கிறான், ஒருத்தன் கர்மாவை நொட்டிச்சான்னாக்கா அந்த கர்மாவே பலன் தந்து போட்டுவேன்,
அதை விட்டுட்டு கர்மாவை விட்டுட்டு அந்த கர்மாவை காட்டிலும் ஒரு தேவதை, அந்த தேவதை கிட்ட ஒரு பிரீதி உண்டாகுது, அந்த தேவதையினுடைய பிரீதியினால அவன் ஏன் சொல்லணும்? அப்படி சொல்ல வேண்டாமே. அப்படி சொன்னோம்னாக்கா குருசுத்தின் போலதான் இருக்குது, அது தேவையில்லை. அதாவது சிரோவேஷன பிராணாயாமம் தான். அதுக்கு உதாரணம் சொல்றான், ஒருத்த என்ன பண்றான், விதை வைக்கிறான், பயிரிடுறான். பயிரிட்டு கிருஷி கிருஷி பண்ற சமயத்துல விவசாயம் பண்றான். விவசாயம் பண்ணாக்க அங்க தேவதை எங்க வந்தது? ஒரு விவசாயி. அவன் என்ன பண்றான், நிலத்த நின்ன விழறான். நிலத்த நின்ன விழுது, அதுலேருந்து வரக்கூடிய இது இருக்கு பாருங்க, வந்து பயிரிட்டு ஒரு மூணு மாசம் ஆறுது, அதுலேருந்து வர்ற நெல் அதெல்லாம் எடுத்துக்கிறான். இப்ப என்னாச்சு, இவன் விவசாயம் பண்ணினான், இவன் எவ்வளவு கோளோ விவசாயம் பண்றானோ அவ்வளவு கோளோ நல்லா பயிர் முளைக்கிறது, பயிர் நல்லா வளைஞ்சி நெல்லெல்லாம் கொடுக்கறது, அதை ஆனந்தமா அனுபவிக்கிறான். இப்ப இந்த விவசாயம் தானே அவனுக்கு கொடுத்தது, அதுவே போருமே பலனா, அதுவே வேண்டியது இல்லையே. அது திருப்பி திருப்பி ஒரு தேவதை எதனா எது கல்பிக்கணும், ஒரு பயிர பயிரிடுறான், விவசாயம் பண்ணா அந்த விவசாயத்தினாலேயே அவனுக்கு பலன் கிடைச்சிருக்குது. அதை விட்டு தனியாக ஒரு தேவத்தை அந்த தேவத்தை நாம் படுத்து கொடுக்குறதுன்னு ஏன் சொல்லணும்? அது வேண்டாமே. ஏன்னா தேவன் எப்படி சொல்றார், அவர் ஒருத்தனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கிறது வலிக்கிறது, அது இந்த காலத்துல என்ன சொல்றாரு, பிசியோதெரபின்றா, அதான் மருந்தான செய்கிறோம், மசாஜ் பண்ணி விடுறது, உடம்பு நல்லா பிடிச்சு விடுறான், பிடிச்சு விட்டாலே அப்பா சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத பாருங்க, இது வந்து சில சில கிரியைகள் உடனே உடனே பலத்தை கொடுக்கும், சில கிரியைகள் உடனே உடனே கொடுக்காது, ரொம்ப நாளாகணும். அது விவசாயம் சொன்னோம், அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுப்போம், யாகாதிகள் அடுத்த ஜென்மாவில் கூட கொடுப்போம், லௌகிகமோ வைதிகமோ இதுகள்னா கிருஷியோ மர்தனமோ சாட்சாத்தாவும் பலன் கொடுக்கும், பரம்பரையாகவும் கொடுக்கும். லௌகிக கர்மா, லௌகிக கர்மாலாம் என்ன பண்றோம், ஒரு மனுஷன், அந்த மனுஷன் என்ன பண்றான்னாக்க அவன் காரியத்தை பண்றான், விவசாயம் முதலான செயல்களை அவன் செய்யறான். இப்படி அவன் செயல் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவனுக்கு எல்லா பலனும் கிடைக்கிறது. இவன் ஒரு காரியம் பண்ணணும், முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையார், அவன் பிரயத்தனப்பட்டு நல்லா வேலை செய்யறான், வேலை செஞ்சான்னாக்க அதுக்கு பலன் தானே கிட்டது, அந்த காரியத்தினாலதான் அவன் வேலை கிடைச்சது, அவருக்கு பலன் கிடைச்சது. இதுல தேவதை எங்க வர்றது, அதெல்லாம் வேண்டியது இல்லையே. அதனால ஒரு அபூர்வம்லாம் கூட வேண்டியது இல்லை, பொதுவாக காரியம் பண்ணா அதுவே பலன் கொடுக்கும். சிலது சீக்கிரமா கொடுத்து விடுறது, மர்தனம், உடம்பு மசாஜ் பண்ணாக்கா உடனே உடனே நமக்கு பலன் கிடைக்கிறது, அத லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சொல்ற உத்தம சுவாமி எண்ணெயை வச்சுட்டு நின்னா உடம்ப உறைய விடுறான், அம்மா அது மாதிரி உறைய விட்டான்னாக்கா உடம்பு ஹிதமா இருக்கு, ஆரோக்கியமும் வருது. அது இத உடனே உடனே நம்ம பார்க்கணும். சிலதெல்லாம் பரம்பரையா வரும், எப்படின்னாக்கா நான் வந்து ஒரு மாமரம் நட்டு வைக்கிறேன், மாங்கன்னு இப்ப நான் போட்டு விடுறேன், மாங்கன்னு போட்டோன்னு வச்சுக்கோ, அது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி அது நல்லா காய்க்க ஆரம்பிக்கிறது, அது கொஞ்சம் விளம்பரமாக தான் வரும், தாமதமாக வந்தாலும் பழத்தை கொடுக்கறது. அது ஆரம்பத்தில் எப்படியோ ஒன்று பழத்தை கொடுத்துருதோ இல்லாது. அதனால இது சாஸ்திர வீத கர்மாக்களும் அது மாதிரியே போகிறது. தர்மங்கள், தர்மம் தான் இந்த கர்மாக்கள், யாகாதிகள் ஹோமங்கள் இவைகள்லாம் பண்ணுறோம். நாம் இந்த யாகத்தை பண்ணுறோம், ஹோமத்தை பண்ணுறோன்னாக்கா அதுவும் அதுவே கொடுக்கட்டுமே, அதுவே கொடுக்கட்டுமே. ஏன்னா ஜோதிஷ் சொல்றது அவங்க இல்லையே,
நரகபரமாசாபியாம் சர்வகாமம் இதேக்கு அக்னிஹோத்திரம் செய்யா சர்வகாம சித்திரை ஆகியத பஞ்சுகாம வாஜ்பேயன ஸ்வராஜி காம இத்தனை யாகங்கள் பார்த்து வேதங்கள் எவ்வளவோ யாகங்கள் சொல்றது அந்த யாகங்கள்லாம் நமக்கு பலனை கொடுக்கறது யாகங்களே கொடுத்து போட்டுமே யாகங்களே பலனை கொடுத்துட்டு போட்டுமே ஏன்னா அந்த விதி பிரச்சனை எனக்கு பிறந்தோ எஜயத்த அப்படின்னு அது ஏவன் வினைச்சொல் வெர்பு அது என்ன சொல்லும் இஷ்ட சாதனத்தை சொல்லும் இது நமக்கு இஷ்ட சாதனம் அப்படின்னு சொல்லும் இஷ்ட சாதனம் இந்த யாகம் அது இங்க யாகமானது நமக்கு இஷ்டத்துக்கு சாதனமாக இருக்குது அப்படின்னா வருது அந்த மாதிரி அர்த்தம்னா மீமாம்சகர்னா சொல்லிருக்கா மீமாம்சகர் நையாயிக்கால் இவெல்லாம் சொல்லியிருக்காது எப்படியோ ஒன்று விட்டோம் நமக்கு தெரியணும் எனக்கு சொர்க்கம் பிடிக்கும் அந்த சொர்க்கம் பிடிக்கணும்னா அது எது சாதனம் அப்படின்னு எனக்கு தெரியணும் அது தெரியறது இந்த வாக்கியத்தினாலதான் தெரியும் சொர்க்ககாமம் எழுதியது அப்படின்ற சொர்க்ககாமம் எழுது சொர்க்ககாமம் எழுதியது சொர்க்ககாமன் யாருக்கு சொர்க்ககாமனா இருக்கோ ஆசை இருக்கோ அவன் யாகத்தை பண்ணி அடையட்டும் யாகத்தை செய்து அடையட்டும் அப்படின்னு இருக்கு அதனால இப்ப அப்ப நமக்கு தெரியுது எனக்கு சொர்க்கம் வேணும் அந்த சொர்க்கத்துக்கு சாதனம் எது அப்படின்னா யாகம் இதான் விதி விதிக்கு அர்த்தம் இந்த விதி பிரச்சயத்துக்கு இதான் அர்த்தம் வினை சொல்லுக்கு அதனால நமக்கு தெரியுது அப்போ சாதனம்னா யாகம் தானே அதுவே போருமே அதுவே நம்ம கொடுத்துட்டுமே அதனால ஒரு விதி வாக்கியம் இருக்கு விதி வாக்கியம் என்ன சொல்றது விதிக்கிற வாக்கியம் ஏவல் இதை செய் இது செய்யாதை அப்படின்னு விதி நிஷேதங்கள் அந்த வாக்கியத்தை படிச்சோம்னாக்கா இவனுக்கு தெரியறது இந்த இதை வச்சுட்டு இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தெரியறது இந்த கர்மாவை அனுஷ்டிச்சா இந்த பலன் கிடைக்கும் அதுவும் தெரியுது அதனால கர்மாதான் இங்க படத்தை கொடுக்கறது ஆகவே எப்படியானால் ஒரு கிருஷி விவசாயம் பண்ணினவனாக்கா அதுக்கு பலன் கிடைக்குமோ அது பரம்பரையா கிடைக்கும் அந்த மாதிரிதான் இங்கேயே ஒரு யாகம் பண்ணச்ச பலன் கழிச்சுட்டு போறது அதுல ஒரு தேவத்தையை கழிச்சிச்சு அந்த தேவத்தையினுடைய பிரிஞ்சு தான் நமக்கு கொடுக்கறது அப்படின்னா எது கற்பிக்கணும் அது சொல்லவே வேண்டாமே அந்த மாதிரி கற்பிச்சாக்கா வீணான கற்பனா கௌரவங்கள் தான் வருது அது வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மேல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இவரு நான் விவசாயம் பண்றேன் நான் என்ன பண்றேன் முதல்ல இந்த இதை விழறேன் வயலை வந்து நல்லா உழுது ஏற்களத்திலாம் வச்சுட்டு உழுதுடுறோம் அதன் பிறகு ஜலம் நீர் பாய்ச்சிடும் ஜலத்தை பாய்ச்சி அதன் பிறகு நாட்டு நடுவு நடுறது அப்படின்னு வா நாட்டு நடுறது நாட்டு நடுறதுன்னு வா அதை நடணும் அதன் பிறகு களை எடுக்கிறோம் அதன் பிறகு அதில் மருந்து இல்லையா உரம் எல்லாம் நம்ம போடுறோம் எரு அப்படின்றா அதெல்லாம் போடுறோம் இதெல்லாம் போட்டோம்னாக்க அதுக்கு வந்து ஒரு முளை விடுறது விதையை போட்டோம்னாக்காது முளை விட்டதுன்னாக்கா அங்குரோத்பத்தி அதான் நேர் பார்க்க முடியும் ஆனால் யாகாதிகள் தான் பண்ணினோம்னு சொல்லும்போ அப்போ பலம் தெரியலையே நேர் யாருமே பணத்தை பார்க்கலையே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே யாகம் பண்ணினா பலம் தெரியணுமா வேண்டாமா சொர்க்காதிபலம் அடுத்த ஜென்மாவுக்கு தான் கிடைக்கும்ன்ற இந்த ஜென்மா போயிட்டு ஒண்ணு அடுத்த ஜென்மா எனக்கு எப்படி வருமோ தெரியாது இந்த உடம்பு போனாதான் சொர்க்கம் கிடைக்கும் இந்த உடம்பே இந்த உடம்புலயே நான் உடம்பு தான் நான் அவசப்படுவேன் இந்த உடம்பும் போடுவேன் அப்புறம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் யாரும் பார்த்தது இல்லையே அங்க போய் பார்த்துட்டு வந்து யாரா இருக்காள் என்ன அதனால இது எப்படி வரும் அது அதனால இது நேரம் இல்லையே அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு அவ சொல்றா வாஸ்தவம் தான் பலன் நம்ம பார்க்கறது இல்லை யாகம் இன்னைக்கு பண்ணினோம்னாக்க இன்னைக்கே யாகம் பண்ணுறது அந்த கர்மா யாகமானது நஷ்டமாயிடும் நஷ்டமாயிட்டுனாக்கா நமக்கு பலன் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அதிருஷ்டம் பலம் பார்க்காதனால அதிருஷ்டம்னு ஒன்று கற்பிக்கிறோம்
அது அபூர்வம், அதிருஷ்டம், அபூர்வம் அப்படின்னு அவர் சொல்றார் மீமாம்சகர். அந்த அபூர்வமானது நம்ம கிட்ட இருக்குது. யாரு கர்த்தாவோ அவனிடத்தில் அந்த அபூர்வமானது இருக்கு. யாரு கர்த்தாவோ அவன்கிட்டதான் அந்த அபூர்வம் இருக்கு அப்படின்னு கர்த்தவிதமான அபூர்வம் அப்படின்னு அவன் சொல்றாரு. ஆகவே இந்த அபூர்வத்தினாலதான் பலன் கிடைக்கிறது. அதனால இதே போருமே அபூர்வம்னு கல்பித்தாலே போறோம். நீங்க என்ன சொல்ற, ஒரு தேவதையை கல்பிச்சு அந்த தேவதைக்கு ஒரு அபூர்வம் கல்பிக்கிற, அந்த பிரீதியை கல்பிக்கிற, பிரீதியை கல்பிச்சு பலப்பிரதத்தை கல்பிக்கிற. எத்தனை கல்பனைகள்? நாங்க சொல்றது அப்படி இல்லை. நான் யாகம் பண்றேன், யாகம் பண்ணினாக்கா அதனால ஒரு அபூர்வம் உண்டாகிறது, ஏன்னா யாகம் நஷ்டம் ஆயிடுது. அந்த பலனோய் எந்த காலத்திலேயே கிடைக்க போகுது, அதுக்கு ஒரு அபூர்வம் திருப்தி ஆகுது. அது ஒண்ணுதான் கல்பிக்கிறது இல்லையே. தேவதமே வாயுர்வேக்ஷ விட்டா தேவதா, தேவதை என்ன சொல்றே, அந்த தேவதை இருக்குன்னு அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த தேவதையை ஒத்துக்கலாமே, அந்த தேவதை தான் பண்றது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா வாஸ்தவம் தான் தேவதை, ஆனால் அந்த தேவதைக்கு உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, கண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. வேற என்னது அது? வெறும் சப்தம். அக்னியின் தேவதா அவ்வளவுதான், அக்னியின் சப்தம் இருக்கே அதுவே தேவதை. அக்னின்னு ஒத்துட்டு சொன்னா அந்த சப்தமே தேவதை. அந்த சப்தத்துக்கு பல ஒண்ணுமே இல்லையே, வெறும் சப்தம். ஒரு பலப்பிரதத்துமே இல்லையே, பலப்பிரதத்துமே கிடையாது, பலப்பிரதத்துமே அங்க இல்லை. ஏன்னா உடம்பே இல்லையே, மனசு இல்லையே, மனசு இருந்தாலும் பேர் உண்டாகும், எதுவும் கிடையாது. வெறும் சப்தஸ்வரூபம் தான் தேவதை. சப்தஸ்வரூபம் தேவதைன்னு சொல்றதுனால அதுக்கு நீ சொல்ற மாதிரினா எதுவும் கிடையாது. ஆகவே பலப்பிரதம் இல்லை. அப்படியானால் சயவீனம் போதியும் கமயத்தி, இந்த வாயுவே திருப்தியா வாங்கிட்டு போனா அவனையே குடிச்சுடுறான்னு சொல்றதுன்னா எல்லாம் அர்த்தவாதம். வெறும் பிரசன்ஸ், அதாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாதான் எல்லாருமே பண்ணுவ காரியம். அந்த பிரரோச்சனைங்கிறான், நம்மளை தூண்டணும், நம்ம தூண்டி விடணும். தூண்டி விடுறது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தூண்டி விடணும். தூண்டி விடுறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது அத்தனையும் பாருங்க, தூண்டி விடுறது அத்தனையும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புகழணும். புகழ்ந்தாதான் காரியம் நடக்கும். இந்த காரியம் பண்ணாக்கா, இது வந்து இவரை சொல்ற குமார தேசிகன், இந்த புகழ்ச்சின்னா குழந்தை பால் சாப்பிடணும், பால் சாப்பிட மாட்டேன்னு நடம் பிடிக்கிறது. அப்ப அது குழந்தை கேட்கறது, எனக்கு தலைமையிலே விட மாட்டேன்றதுன்றது. அப்ப அந்த குழந்தைக்கு சொல்றான், அம்மா சொல்றா இந்த பால் சாப்பிட்டேன் உனக்கு தலைமை நன்னா வளர்ந்துடும் அப்படிங்கிறா. அந்த குழந்தைய நிசுசிக்கிறது, அது சாப்பிட்ட உடனே அந்த பால் சாப்பிடுறது, அது வந்து தொட்டு தொட்டு தலையை பார்க்கறது, இன்னும் வரலையே அப்படின்னு. இவன் உண்மையிலே என்னாச்சு, பால் சாப்பிட்டதுனால தலைமுடியும் வராது. அந்த கேசம் வளரணும்னாக்கா அவோ அது நிதானமாதான் வளரும். ஆனா இந்த இடத்துல என்ன, பால் சாப்பிட்டு அதனும் குழந்தை அது ஏதோ கேட்கறது, அதுக்கு இவ ஸ்தோத்திரம் பண்ற தாயார். இந்த மாதிரி லோகத்துல இருக்கு இல்லையா, அத மாதிரி இதெல்லாம் அர்த்தவாதம். இந்த அர்த்தவாதத்துக்கெல்லாம் நீ கண்ணா உணவுலாம் கல்பிக்க வேண்டாம், இந்த மாதிரி கல்பிக்கவே வேண்டாம். இப்படின்னா அர்த்தவாதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அது உண்மையாவே இருக்கு அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். உண்மையே கிடையாது, இதெல்லாம் ஒரே இதுதான். நமக்கோசரம் நம்மளை உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்துறதுக்கோசரம் இந்த மாதிரி அர்த்தவாதங்கள்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால அதை வச்சுட்டு பாருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம், உண்மையாவே இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால இங்க வந்து பூர்வபக்ஷி தேமினி இத மாதிரி சொல்றாரு. அதனால இந்த அது இன்னொன்னு இருக்கு, வேதம் என்ன சொல்லிட்டு, ஜோதிஷ்டோமீன சொர்க்ககாமும் எஜேத்த, அவ்வளவுதான் சொல்றது. தர்க பூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமும் எஜேத்த, வாஜபேயன சுவராஜ்யகாமும் எஜேத்த, காரியா கிருஷ்டிகாமும் எஜேத்த. இங்க பாருங்க, அங்க தேவதையை சொல்லித்தோம்,
தேவையினால பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரி வைக்கத்துல இந்த இஷ்டியை பண்ணு மழை பெய்யும், இந்த இஷ்டியை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், அந்த ஹோமத்தை பண்ணா மோட்சம் கிடைக்கும், இப்படி ஏதோ மோட்சம்னு சொல்றோம் இத மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் வாக்கியம் இருக்கு. அது வேதம், வேதத்துக்கு தோஷமே கிடையாது. சித்தாந்தியம் ஒத்துக்கிறா, மீமாம்சையும் ஒத்துக்கிறோம். வேதத்துல எந்த தோஷமும் வராது. தோஷம் வந்தாதான் பாதக ஞானம் வரும். அதாவது ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்துடுச்சு. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னாக்கா மைண்ட் போய் நாம என்ன பண்ணுவோம், ஓடி வருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்த வருவான், ஐயோ இது பாம்பு இல்லை இது கயிறு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த முதல்ல வந்த ஞானமே தோஷம், அதுக்கு பாதக ஞானமும் வந்துடுச்சு. அதனால அந்த ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் சர்ப்பகா ரஜுரேஷா அப்படின்னு வந்துடுச்சு உனக்கு. அதே மாதிரி வேதத்துல பாதமும் இல்லை தோஷமும் இல்லை, அது நீ ஒத்துருக்கியே, நீ அதை ஒத்துருக்க. அதனால தோஷமோ பாதமோ எதுவுமே இல்லாதது, அது ஸ்ருதிகள் சொல்றது. அதிலிருந்து தோஷபாதங்கள் இல்லாம பிரகாசிக்கக்கூடிய ஸ்ருதிகள்னால தெரியுது. இந்த யாகம் பண்ணாக்கா இந்த யாகத்துக்கு இந்த பலன் கிடைக்கும், அதனால கர்மாவை கொடுக்கட்டும், கர்மாவை கொடுக்கட்டும். அதனால எனக்கு யாகத்தை பத்தி தெரிஞ்சுடுத்தோ, அந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுடுத்தோ. அதனால சாத்திய சாதனம், பலம் சாத்தியம், இதுக்கு சாதனம் யாகம் கர்மா அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோ. அது தெரிஞ்சுடுத்தோம்னாக்க நான் அதுக்கு மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்றோம். சில இடத்துல நான் நான் இப்ப சொன்ன பாருங்களோ, க்ஷீரம் பிப சிகாதே வர்த்திஷது, பால் சாப்பிட்றேன் உன் தலைமுடி நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல நான் தப்பொய் இருக்கலாம், பாதம் இருக்கலாம். அது ஏன்னா குழந்தைய இப்ப எப்படியாவது குழந்தைக்கு வாயில ஓட்டி விட்டுணும், குழந்தைக்கு குழந்தை சாப்பிட்டுடணும், அதுதான் நமக்கு உத்தேசம். மூணு மாசம் முன்னாடி என் பேரன் காஞ்சிபுரத்துக்கு வந்தோம், அக்டோபர் அக்டோபர் மாசமா என்னவோ வந்திருந்தான், கனவுக்கு வந்திருந்தோம். ஒரு மாசத்துக்கு மேல, ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகுது. அப்ப வந்த சாப்பிட மாட்டேன்றது, இவோ சாப்பிட்டு கஞ்சியோ சாதமா எடுத்துன்னு வந்துட்டான். அவன் எடுத்துன்னு வந்து பார்த்த உடனே அவ அம்மா மடியில படுத்துட்டு மூஞ்சி திருப்பின்ட்டான். ஏன்னா தான் வாயில ஓட்டக்கூடாதான், ஓட்டக்கூடாதுன்னு மூஞ்சி திருப்பின்ட்டான். அப்ப குழந்தைக்கு எப்படி ஓட்டு விடுறது, என்ன பண்ணாலும் சிரமம் மாட்டேங்கிறது அழகு. அந்த சமயத்துல இந்த ரெண்டு பள்ளி போயிட்டு இருந்தது, பள்ளி இங்க இருக்கு பள்ளி எங்க இருக்குன்னு கேட்டு கேட்டு இது பண்றான். அந்த சமயத்துல வாயை திறந்து ஊ அப்படின்னு அவன் காமிக்கிறான். அந்த வாயை திறந்து காமிக்க வாயில விட்டு விட்டா என் பொண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டையும் காமிச்சு 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 விட்டு விட வேண்டியதா இருக்கு. இப்ப குழந்தையும் ஏமாத்ததான் ஏமாத்தணும், உத்தேசம் என்ன, குழந்தை சாத்தா போதும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலாம், அது சில இடங்கள்ல இருக்கலாம், ஆனால் வேதத்துல சொல்ற இடத்துல அந்த மாதிரி வரவே கிடையாது. எல்லாம் பிரமாணிக்கமா இருக்கும், பாதமோ தோஷமோ எதுவுமே வராது. அதனால பாதமும் தோஷமும் இல்லாத ஸ்ருதிகளால இவைகள் சொல்லப்பட்டுடுத்து. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதே ஸ்ருதிதான் ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினால, பகவானுடைய கிருபை அனுகிரகம், அதனாலதான் பலன் வருது அப்படின்னு சொல்றதே, அதனுடைய நீ ஒத்துக்க மாட்டேன்ற என்ன, அப்படி கிடையாது. அந்த வாக்கியங்கள்லாம் அர்த்தவாதம் தான், வெறும் பிரசம்சிக்கிறது பிரசம்சிக்கிறது. அதனால கேவலம் அர்த்தவாதம் தான். அது எப்படியோ ஒண்ணு ஒரு ருச்சியை உண்டாக்கணும், இந்த கர்மாவில ருச்சியை உண்டாக்கணும். ருச்சியை உண்டாக்கினா அதுக்கேத்த மாதிரி இவெல்லாம் பிரவர்த்திப்பா. அதுக்கோசம் ஏதோ சொல்றது அது. அதனால சுவார்த்தே பிராமணியம் நாஸ்தி. அந்த அது என்ன சொல்றதோ அதுல பிராமணியம் இல்லை. வேற என்ன இருக்குன்னாக்கா ஒரு பிராசஸ்யம், ஒரு புகழ்ச்சி. எந்த யாகத்தை சொல்றோமோ, எந்த பலத்தை சொல்றோமோ, அதை புகழ்ந்து அப்படி புகழ்ந்தாக்கா இவன் கர்மாவும் அனுஷ்டிப்பான். அந்த பிரரோஜனைக்கோசரம் தான் சொல்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சாய்க்கிற, நீ சொல்றது தவறு. வேதம்னு ஒன்று ஒத்துண்டாக்கா அந்த வேதத்துல ஒரு பகுதி பிரமாணம், இன்னொரு பகுதி அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றது ஏன் நீ சொல்ற?
அதுவே விரோதமாச்சு. ஏன்னா விரோ ஒரு பகுதி விரோதம்ன்ற, இன்னொரு பகுதி வந்து சரின்ற. அது எப்படி சொல்லலாம்? இன்னொன்னு சொல்லி சொல்றத ஒத்துக்க மாட்டேன்ற, கற்பிக்கிறத ஒத்துக்கணும்ன்ற. நீ சொல்லி என்ன சொல்லிச்சு? சுருதியானது சொல்றது என்னன்னாக்கா, இந்த யாகத்தை பண்ணு, அந்த தேவதையை குறிச்சு பண்ணு, அப்படி பண்ணினாயில் உனக்கு பலன் வரும், அந்த தேவதை உனக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்ற வேத வாக்கியத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற. வேத வாக்கியத்தை சொல்லப்பட்டு தேவதா பிரீதி, தேவதா பலப்பிரதத்துவம் அதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஆனால் இல்லாத அபூர்வத்தை வந்துட்டு கற்பிக்கிறேன். இன்னும் இல்லாத அபூர்வம் நீ பாத்தியா? எதுக்கு அடிச்சுட்டு கற்பிக்கிறேன்? ஒரு கற்பனையை காட்டிலும் இது வசந்த எழுது இல்லையா? வேதம் சொல்றதே வசந்தாச்சு. நம்ம ஜிஜ்ஞாசாதியே பார்த்திருக்கோம், தேவதாதீனத்தையும் பார்த்திருக்கோம். அவாலே சொல்றா மீமாம்சகாலே, சில இடத்துல அர்த்தவாதம் சொல்றது கூட பிரமாணம் சொல்லியிருக்கு. பாருங்கோ, விசுதி நியாயம்ங்கிற நியாயம், விசுதி தியாகம் பண்ணாக்கா என்ன பலன்? அங்க விசுதிதா எதேத அப்படின்னு இருக்கு. விசுதிதா எதேத, விசுதி தியாகத்தினால அடைஞ்சிடும். என்ன தடையணும்? அங்க பலனே சொல்லல. பலனே சொல்லாதனால என்ன பலன் தான்? உடனே எல்லாருக்கும் சொர்க்கம் பிடிக்கும் இல்லையா? சுகமா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கிறது, அதனால சொர்க்கத்தை பலமா இருக்கிறது. சர்வாந்தத் அபிஷிஷ்டத்வாத் சூத்திரம் அங்கு கற்பிச்சிடும். இது விஸ்வரின் நியாயம் பேர். இன்னொன்னு ராத்திரி சுத்திர நியாயம் பேர். ராத்திரி சுத்திரம் யாகம், அந்த யாகத்தை பண்ணாக்க பலன் அங்கு சொல்லல. பலன் சொல்லலையே என்ன பண்றதுன்னா, சொல்றதுக்கு ஏதாவது விஸ்வரின் நியாயம், அதை கொண்டு சொர்க்கத்தை கற்பிச்சிடும் அப்படின்ட்டா. அதுக்கு சித்தாந்தி ஜெயமினி அது ஒதுக்க மாட்டேன். ஏன்னா ஆத்திரை என்ன சொல்றேன், பல சுதேரித்யாத்ரேயா அப்படின்னு வரும். ஏன்னா அர்த்தவாதத்துல இருக்கு பிரதிதிஷ்டந்தி ஹவா அப்படின்னு இருக்கு. பிரதிதிஷ்டந்தின்னு பிரதிஷ்டை, நல்லா பிரதிஷ்டிதமா ஆடுறது, ஸ்திரம் ஸ்திரமா இருக்கிறது அப்படின்னு எங்க அர்த்தவாதத்துல இருக்கு. சொர்க்கோன்றதை கல்பிக்கிறத காட்டணும் இந்த பிரதிதிஷ்டந்தின்னுட்டு பிரதிஷ்டைன்னு அங்க இருக்கோ இல்லையோ, அதை ஏத்துக்கிறது பெரிய இதுவாச்சு, பிரமாணமாச்சு. அது மேல பலம் வாய்ந்தது, அதை ஏத்துக்கோ. அதே ஒருத்தர் கல்பிக்கிறத காட்டிலும் ஒரு சுருதியிலேயே அர்த்தவாதத்தில் இருக்கக்கூடிய பிரதிஷ்டா ரொம்ப பலன், அதை நீயே ஒத்துருக்கியே, நீயே ஒத்துருக்கியோ இல்லையோ. அப்ப அர்த்தவாதத்தில் சொல்லப்படுறது கூட பலன் உண்டு அப்படின்னு நீயே ஒத்துருக்க, நாங்க சொல்லல, நீயும் அதை ஒத்துருக்கோம். நாலாவது அத்தியாயத்துல அது இருக்கு, அதனால நீயே ஒத்துருக்கியே, அதனால அர்த்தவாதத்துல சொன்னது கூட பலம் உண்டு, பிரமாணம் உண்டு, நீ ஒத்துருக்கியோ இல்லையோ. அப்ப இங்கேயும் அர்த்தவாதம் சொல்றக்கு தேவதைகளுக்கு பிரீதி உண்டு, அந்த பிரீதியினால தேவதைகள் எல்லாம் பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றது. அதையே ஒத்துக்க மாட்டேன்ற, இது ஸ்பஷ்டமா இருக்கே, தேவதைகளுக்கு எல்லாம் பிரீதி உண்டு, நீயும் ஒத்துக்கிட்டு இருக்க அர்த்தவாதத்தை, நானும் ஒத்துக்கிட்டு இருக்க அர்த்தவாதத்தை, அந்த அர்த்தவாதமானது இப்படி சொல்றது. அது அப்படியே ஏத்துக்கலாமே, அப்படியே ஏத்துண்டு அது பலன் உண்டுன்னு தவறில்லையே. அதனால வேதத்துல கூறப்படாத ஒரு அபூர்வத்தை ஒத்துப்ப, வேதத்துல சொல்லப்பட்ட தேவதையினுடைய பலப்பிரதத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? அதனால ரொம்ப ரொம்ப தவறாது. இன்னொன்னு ஒரு கர்மா கர்மான இந்த மாதிரி யாகாதிகள் அவைகள்லாம் வந்து துவாரம் இல்லாம ஒரு மார்க்கம் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல்னாக்க ஒரு வழி நடுவுல ஒண்ணு இருக்கும். ஏன்னா இந்த இன்னைக்கு யாகம் பண்றேன், இன்னைக்கு யாகம் பண்ணாக்க இந்த யாகம் இன்னைக்கே முன் விடுறது. யாக கர்மா நாலு க்ஷணிகள் தான், நாலு க்ஷணம் தான் யாகம்ன்றது இருக்கும், கர்மான்றது இருக்கும், எந்த கர்மாவா இருந்தாலும் அது அந்த கர்மா நஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நஷ்டமா இருக்குன்னாக்கா அப்போ அந்த பலன் எப்ப கிடைக்கும்? காலாந்திரத்துல வரக்கூடிய பலன். அதனால அதுக்கு ஒரு துவாரம் முக்கியம்,
ஆகிய ரெண்டுத்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துவாரம், அது முக்கியம். அந்த துவாரம் எது, அந்த துவாரம் எது அப்படின்னு சொல்ல முடியும். அது நீ ஒத்துக்கிட்ட, நானும் ஒத்துக்கிட்டேன், நீ அவங்களும் ஒத்துக்கிறான், நானும் ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் ஒத்துண்டாலும் அந்த துவாரம் எதுன்றதுல நீ கல்பிக்கிற. நான் கல்பிக்கல, நான் சொல்றது என்ன, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதா பிரீதி. அதாவது எந்த தேவதை எந்த யாகத்துக்கு அதிஷ்டானமா இருந்தோ அந்த தேவதையினுடைய பிரீதி தான் பலத்தை கொடுக்கிறது, அதுதான் பலத்தை கொடுக்கிறது. சயனம் பிரீத ஸ்திரீநாதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சகா அந்த தேவன் ஏனம் இந்த எஜமான பிரீதா தான் பிரீதி அடைந்தவனாக ஸ்ரீநாதி பிரீதி பண்ணுகிறான், அவனை சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த வாக்கியமே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு தோல்வியோ, எந்த யாகத்துக்கு எது தேவதையா இருக்கோ அந்த யாகத்துக்கு இந்த தேவதையானது பலத்தை கொடுக்கறது என்று நான் கல்விக்கல, சுதீர சொன்னதையே நான் சொல்றேன். அதனால இப்போ எந்த தர்ம கர்மாவை தெரிஞ்சுக்கிற வாக்கியம் இருக்கோ அந்த வாக்கியத்தினுடைய அடுத்த வாக்கியங்கள், விதி வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியங்கள், அது வாக்கிய சேஷன்றார். அர்த்தவாதம் வாக்கிய சேஷன்றார். அதுல ஸ்பஷ்டமே தேவதா பிரீதி தான் இங்க துவாரமா இருக்கு. அதன் மூலம் தேவதா பிரீதி மூலம் நீ அபூர்வமா அபூர்வ மூலமா தருது அப்படின்னு அபூர்வத நீ கற்பிக்கணும். லோகத்துல கூட ரெண்டு விதமான துவாரம் இருக்கு. அதாவது பாருங்க, கிருஷி ஒருத்தம் பண்றான், கிருஷி விவசாயம், விவசாயம் பண்ணச்சு என்ன ஆகுது, அந்த நம்ம என்ன பண்றோம், விதை தான் விதைக்கிறோம். விதை விதைச்சுனாக்கா அந்த விதை முதல்ல ஒரு முளை ஏறுறது, அங்குரம், அதுல இருந்து முளை வர்றது, முளை வந்தது அப்புறம் சின்ன செடியா மாறுது, சின்ன செடின்றது கொஞ்சம் வளர்றது, அப்புறம் பிரம்மா நிறைய அவஸ்தைகள், நிறைய நிலைகள், நிறைய நிலைகள் வந்து அந்த அவஸ்தை தான் இங்க துவாரமா இருக்கு. இது கர்மா ஒரு கிருஷி புதரானவைகள். இன்னொன்னு ஒருத்தர் ராஜா இருக்கான், ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு ஒரு சேவகன் இருக்கான். அந்த சேவகன் என்ன பண்றான், ராஜா அவன் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், நல்லா எப்போதும் அவனுக்கு விசிறி விடுறான், அவனுக்கு சந்தனம் கொடுத்துறான், உடம்பெல்லாம் நல்லா பிடிச்சு விடுறான், அவனுக்கு என்ன என்ன மனசுல இஷ்டம் இருக்கோ அந்த இஷ்டங்கள் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான். அதெல்லாம் பண்ணினாக்க அந்த ராஜாவுக்கு ஆனந்தம் உண்டாயிருக்கும், பிரீதி உண்டாயிருக்கும். உடனே அந்த ராஜா என்ன பண்றான், அந்த சேவகனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பரம கிருபையோடு கொடுக்குறான் ராஜா. இது ஒண்ணு, இந்த பிரீதி ரூபமா ஒண்ணு இருக்குது, அவஸ்தா விசேஷமா இருக்கு. அது கிருஷி கிருஷி விஷயத்துல விவசாய விஷயத்துல நிலைகள், அந்த நிலையை கொண்டு எல்லாம் வருது, நிலைகளே இந்த துவாரம். ஆனால் இந்த ராஜா விஷயத்துல ராஜாவுடைய பிரீதி தான், இவன் எவ்வளவு கோலோ ராஜாவுக்கு சேவை பண்றானோ அவ்வளவு கோலோ அந்த ராஜாவுக்கு பிரீதி அதிகமாயிடுறது. அந்த அதிகமான பிரீதியினால இந்த ராஜா என்ன பண்றான்னாக்க தன்னுடைய சேவகனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறான். அது சில சமயங்கள்ல கர்மாவே கொடுக்கும், உடம்பு கை காலெல்லாம் நல்லா பிடிச்சு விட்டான், படிச்சு விட்டான்னா இப்ப பலன் கொடுக்கறது ஹிதம்னா இருக்கு, அது முதல் பிரகாரம். ஆனால் இந்த ரெண்டாவது பிரகாரம் இருந்து பாருங்க, அதுதான் தேவதா பிரசாதம். ராஜா எப்படி பிரீதனாரானோ அந்த மாதிரி தேவதையும் பிரீதமாகிடுது, தேவதைக்கு பிரீதி உண்டாயிடுது. அதனால இது வேதமே சொல்ற வழி, வேதமே சொல்ற வழியை கொண்டு நாம வந்து ஒத்துக்கணும். ஒரு யாகம், யாகத்தை பண்ணினாக்க தேவதைக்கு பிரீதி, அந்த தேவதைக்கு பிரீதி உண்டாச்சுனாக்க எஜமானனுக்கு பலன் கொடுக்கறது. இது வேதமே சொல்ற வழி, வேதமே சொல்ற வழியை விட்டுட்டு அதை விட்டுட்டு நம்ம வாடி கல்பிக்கிறவே நியாயமா, நியமாவது கல்பிக்கிறான் அப்பூர்வன், அது எப்படி நியாயமாகும். நம்ம சொல்றோம் ஆசா ஆஸ்தே இம்மிதமானோ ஆஜராசா ஆஸ்தே சுப்பிரதாஸ்தமாசா ஆஸ்தே சதாயத்தன மாசா ஆஸ்தே, எத்தனை சொல்றோம். அந்த எஜமானனுக்கு இந்த தேவதைகள்லாம் மங்களம் பண்றதான், இந்த எஜமானனுக்கு அவனுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் அடையட்டும், அவனுக்கு நல்ல ஆயுசு வரட்டும்,
அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல வீடு கிடைக்கட்டும், அவனுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கட்டும், சுமங்கலி இரியம் வது அப்படின்லாம் சொல்றான். எல்லாம் தேவதைகள் கொடுக்குற ஆசீர்வாதம் அது அப்படின்னு சொல்லுடே. அதெல்லாம் வேதனையும் சொல்லச்சு, அதை ஏத்துக்க மாட்டேன்னு அது எவ்வளவு தோஷம். அதனால வேதத்துல சொல்லப்படாத அபூர்வத்தை நீ சீகரிக்கிற, வேதத்துல சொல்லப்பட்ட தேவதா பிரீதிய தள்ளிவிடுற, இது ரெண்டுமே உனக்கு தோஷம். அது இந்த தோஷம் இருக்கிறதுனால உன் பட்சத்தை ஏத்துக்கூடாது, மீனாம்சன பட்சத்தை ஏத்துக்கூடாது. அதனால சர்வபலப்பிரதன் அப்படின்னு எம்பெருமானுக்கு சொல்லணும். தேவதைகளுக்கு கூட பலப்பிரதத்தை எப்படின்னா எம்பெருமானே கொடுக்கிறான், அந்தரியாமியா பெருமாளுண்டு அவனை விட்டு கொடுக்கிறான். தான தேவதைகள் கொடுத்துள்ள எம்பெருமான் அந்த அந்தரியாமியா இருந்து பலனை கொடுக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் நினைக்கிறோம். அதனால நீ சொல்றது தவறு. இத இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இவங்க ஜெய்மினி தான் பூரபக்ஷி, ஆனா ஜெய்மினி அவர் வந்து 1000 அதிகரணங்கள் பண்றார். அத்தனை அதிகரணங்கள்ல சூத்திரங்கள்ல ஒரு இடத்துல கூட இந்த யாகத்திலிருந்து ஒரு அபூர்வம் உற்பத்தி ஆகிறது, அந்த அபூர்வம் தான் படத்தை கொடுக்கறதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லல, அவர் சொல்லவே இல்லை. அதனால இந்த அதிகரணத்துல சூத்திரம் முதல் சூத்திரம் பல மத உபபத்தேக, இரண்டாவது சூத்திரம் சுதத்வாச்ச அப்படின்னு, மூணாவது சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், ஜெய்மினிய பூர்வபக்ஷியா சொல்றாரு. எப்படி தெரியுமா? தர்மம் ஜெய்மினி ரத்தேவ, தர்மம்னு தான் சொன்னார், அபூர்வம் சொல்லவே இல்லை. வியாசர் கூட வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி, அப்போ ஜெய்மினி என்ன சொன்னாரோ அது தெரிஞ்சுடவர் வியாசர். அப்ப அந்த வியாசரானவ தர்மம் ஜெய்மினி ரத்தேவ, தர்மம் தான் பலசாதனம், தர்மம் தான் பலப்பிரதம் அப்படின்னு ஜெய்மினி அபிப்பிராயப்படுற அப்படின்னுட்டு சூத்திரகாரர் பண்ற பாதுநாயனர் தர்மம் ஜெய்மினி அசையவ அசையவ சுதேரேவ ஸ்ருதி சொல்றது. என்னன்னு சொல்றது ஸ்ருதி, தர்மம் தான் பலத்தை கொடுப்போம். தர்மம்னா இந்த கர்மாதிகள் யாகம் ஹோமம் புதாணிகள் இவைகள் தான் பலத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு ஜெய்மினி திருவள்ளப்படுற அப்படின்னு அங்க சொல்ற. இந்த எங்கேயாவது அபூர்வம்னு ஒரு சொன்னேன்னு சொல்லல. அதனால மீமாம்சகர் கூட கர்மாவில தான் படப்பிரபுத்தம் இருக்கே தவிர்த்து இந்த அபூர்வத்துல இல்லை. அதனால தேவதைகளுக்கு தான் ஆராத்தியத்துவம் இருக்கு. இத மாதிரி சில இடத்துல மண்டபம் இருக்கு, தவக்கலை தவக்கலை குடும்ப இடத்துலாம் ஆராத்தியமா இருக்கும், அது படத்தை கொடுக்குமான்னு. அந்த மாதிரி நம்ம வந்து சுபசகுணம், நான் கிளம்புறேன் எங்கேயாவது வெளில கிளம்பிச்சு, யாராவது ஒருத்தர் கிளம்பிச்சு என்ன மாதிரி ஒரு உபபிராமணி எதுவும் வந்தாங்க, அப்போ அது சுப அசுபம் சுபசகுணம். அதே ஒருத்தர் பிராமணர் பால் எடுத்துன்னு வர சுபசகுணம், ஒரு பூர்ண குணத்தை எடுத்துன ஒரு பிராமணர் வர பரம சுபசகுணம், அது ஒரு பசுமாடு வருது, ஒரு கன்னியாஸ்திரி குழந்தை எடுத்துருந்தாரா, இதெல்லாம் பார்த்தோம்னாக்க சுபசகுணமா இருக்கு. அதை பார்த்ததுனால எனக்கு நல்லது நடக்குது. அப்போ அந்த சுபசகுணம் எனக்கு பழத்தை கொடுக்கறது, சுபசகுணம் பழத்தை கொடுக்கறது இல்லை. அதை வர அந்த பொம்பளை வர ஒரு குழந்தை எடுத்துட்டு ஒரு பால் எடுத்துட்டு ஒரு பிராமணன் வர ஒரு பூர்ணகுமத்தை எடுத்து வரேன்னு சொன்னான், அவன் எனக்கு பழத்தை கொடுக்கல, அந்த பார்த்தல் அப்படின்றத கிரியை தான் கொடுக்கறதுன்னு தான் அக்ஷயம். அதனால கிரியைன்னு தான் சொல்லணும், அந்த கிரியை கூட ஒரு அதிர்ஷ்டத்தா இல்லாம கொடுக்காது, அதை நம்ம சமாதானம் சொல்றோம். அதனால இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி எதுவுமே ஒத்துக்க முடியாது. ஆகவே லோகத்துல வந்து நிறைய கர்மாக்கள் இருக்கு, நிறைய கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் அந்த கர்மாக்களே பலத்தை கொடுக்கறதுன்னு அவ ஆக்ஷேபம் பண்றதா வச்சுக்கணும். அந்த சமயத்துல நாம என்ன சொல்றோம், அந்த கர்மாக்களை அனுப்பிச்சாக்கா அதிலிருந்து ஒரு பிரீதி உண்டாகிறது பகவானுக்கு, அந்த பிரீதி உண்டாச்சுனாக்க ஆனந்தமா பலத்தை கொடுக்கிறான். ஏன்னா சொல்லிட்ட அகம் நிகர்வயஜானம் போக்தா சிற்பபுரைய வச்ச அப்படின்னு புறமீமாம்சையில
தேவதாதிகரணம் 9வது அத்தியாயம், 9வது அத்தியாயத்துல சொல்றார். அதுல கண்டதேவாச்சாரியர் 17வது நூற்றாண்டுல பிறந்தவர், மகாமீமாம்சகர். அப்படிப்பட்ட மீமாம்சகரான அவர் என்ன பண்ண, தேவதாதிகரணத்துல நல்லா தேவதைகளை வைக்கிறார். தேவதைகள் அது கிடையாது இது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றாரு. எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில சொல்றாரு, ஏவம் வதத்தோமாம் தீர்வாணி துஷ்யதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிற. நான் இந்த மாதிரி நான் தேவதைகள் இல்லைன்னு சொன்னேன்னாக்கா, தேவதைகள்லாம் அதாவது தீர்வாணி தேவதைகள்லாம் கோச்சுக்கும். அப்படி கோச்சுன்றதுன்னாக்கா எனக்கு வேற கதி இல்லை, ஹரிஸ்மரணமே சரணம். பகவானுடைய ஸ்மரணம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு கதி, வேற கதி இல்லை. ஏன்னா நான் பண்ணது தப்பு, அதனால ஹரிஸ்மரணமே சரணம் அப்படின்னு அங்க சொல்ற கண்டதேவாச்சாரியர். அதனால மீமாம்சகாரும் சரி தேவதா பிரீதியை ஏற்றுண்டுதான் ஆகணும். அதனால சர்வபலப்பிரதன் இவன் தான். இதுலயே ஒரு அபூர்வ விஷயம், இப்போ ஒரு தேவதை, இப்போ ஒரு யாகத்துக்கு இந்திரன் தேவதை, ஒரு யாகத்துக்கு அக்னி தேவதைன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தேவதை, அது நான் வந்து இப்ப யாகம் பண்றேன் இந்திரனை குறிச்சு, இந்திரனை குறிச்சு நான் இப்ப யாகம் பண்ணேன்னாக்கா, அந்த இந்திரன் எனக்கு பலன் இந்த ஜென்மாவுக்குள்ள அடுத்த ஜென்மாவில் கிடைக்கலாம். அந்த இந்திரனுடைய ஜென்மாவில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அடுத்த இந்திரன் தானே வருவான், அடுத்த இந்திரன் தானே வருவான். அப்ப எந்த இந்திரனை குறிச்சு நான் பண்ணினேன்னோ அந்த இந்திரனுக்கு, அந்த இந்திரனுக்கு அவன் போயிட்டு அனுப்பியோ, அப்ப வேற இந்திரன் எப்படி எனக்கு பொறுத்து கொடுப்பான், வரவே வராதே அப்படின்னா இதுக்கு ரெண்டு சமாதானம். அது தத்துவம் தகலாம் சுவாமி சேர்க்கிறேன். ஒரு சமாதானம், எந்த இந்திரனை குறிச்சு பண்ணினமோ அவன் இந்திரனை குறிச்சு பண்ணல, அந்த பதவி அந்த ஸ்தானம் இருக்க அதுல இருக்கிறவனை குறிச்சு மாறிண்டே இருப்பான் இந்திராதிகள்லாம். ஆனால் அது எந்த இந்திரனாலும் அவன் படத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். காரணம், அதுக்கு அந்தரியாமையா இருக்கிற எம்பெருமான் தான் படப்பதன். அது வரையும் போறது ரெண்டாவது சமாதானம். நாபிசுத்தாபிங்கிற தத்துவம் தகலாபத்துல அவன் ஒண்ணும் தூங்கிட்டு இல்ல, எம்பெருமான் தூங்கிட்டு இல்ல. இந்த இந்திரன் போனாலும் இந்திரன் இருந்தாலும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியான பெருமாளே குடிச்சிட்டு போட்டுமே, இந்த யாகத்துக்கு இந்த தேவதை அந்த யாகத்தை வந்து எனக்கு சொல்லணும். நேற்று சொன்னமே சேதத்தி பாசிகள் வாழலாம், நாராயணன் அதனால நாராயணா எடுத்து போட்டுமே அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு பதில் அது சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இந்த தேவதைகள்லாம் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணா, அந்த தபஸ் பண்ணச்ச அந்த தேவதைகளுக்கு பெருமாள் பலப்பிரதம் அவன் கேட்டானாம். நாங்கள்லாம் இதுக்கெல்லாம் பலப்பிரதனா இருக்கணுமே அப்படின்னு கேட்டானாம். அது கேட்டுடவே அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணாக்கா படத்தை கொடுத்த, பலப்பிரதத்தை கொடுத்தார். நீங்க தபஸ் பண்ணீங்களோ இல்லையோ பலப்பிரதத்தம் வேணும்னு கேட்டீங்களோ அதுக்கு கொடுத்துடுறேன், அதுக்கு கொடுத்துடுறேன். அதனால பெருமாள் அவளுக்கு கொடுத்து அவளுக்கு அந்தராத்மாவா உள்ள உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பலத்தை அனுகிரகிக்கிறேன். அப்படி அனுகிரகிக்கிறதுனால எந்த விரோதமும் இல்லை. இது எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு உதாரணம் சொல்றேன், ஸ்ராத்த போக்திரு திஜவத் அசையுமே அப்படிங்கிறார். ஒரு சிராதம் நடக்கிற மாத்திரை இங்க தோப்பனா சாதம் நாங்க பண்றோம். நாங்க தோப்பனா சாதம் பண்ணச்ச அப்போ ஒரு பிராமணன், ரெண்டு பிராமணனோ மூணு பிராமணனோ கடைசி வருஷம் ஒரே ஒரு பிராமணன் வரிக்கணும். வரிச்சு பிதாம பிதாமே பிரோடமஹா அப்படின்னு ஆவாரணம் பண்றோம். இப்போ அந்த பிராமணன் என்னுடைய அப்பாவோ என் தாத்தாவோ எங்க குழு தாத்தாவோ இல்லை, ஆனால் அவர் ஆவாகனம் பண்ற அவ்வளவுதான். ஆவாகனம் பண்ணி அந்த சுவாமிக்கு நாங்க வந்து பிரசாதத்தெல்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு சம்மானம் பண்ணி வேஷ்டி கொடுத்து அத்து கொடுத்து தட்சிணை கொடுத்து இன்னைக்கு எங்க காத்துல நாங்க என்ன பண்றோம், வேஷ்டி கொடுக்குறோம், ஒரு சொம்பு கொடுக்குறோம், பித்தளை சொம்பு. வெளி சொம்பே கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், நம்ம சக்தி ஒரு பித்தளை சொம்பு கொடுக்குறோம். பித்திருக்கு எவ்வளவோ கொடுத்தாலும் அது குறைவு தான், அதனால கொடுக்குறோம். ஏதோ சக்திக்கு ஆனதுன்னு ஒரு 2000 ரூபாய் சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்துன்னு அவர் என்ன பண்றாரு, கடைசியில அக்ஷதை போட்டு போறேன்.
பாருங்க இந்த பிராமண நாம திருப்திப்படுத்தினோம், அதனால பித்திருக்கள் எல்லாம் திருப்தி அடைகிறார். அந்த மாதிரி நாங்க வந்து யாகம் பண்ணி தேவதைகளை திருப்திப்படுத்தினால் அந்த தேவதா மூலமாக எம்பெருமானுக்கு திருப்தி வருது. அதனால அவன் பலத்தை கொடுத்துடுறான். ஆகவே அந்தராத்மாவாக எம்பெருமான் இருந்திருந்து நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கிறான். அதனால சர்வபலப்பிரதன் இவன் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்க்கிறார். இதை இப்ப பாருங்க. கிருஷ்யாதே மர்தனாதே அபி பவதி பலம் துவாரதோ வாண்யதவா தர்மானாம் சாதனத்வம் சுரிதிரவகதம் தோஷபாதோர்ஜிதாவி தஸ்மாதீஷ பிரசாதாந்து பலமிதி துவச்சா தத்ர சம்சேவி சென்ன ஸ்ரௌதஹராத்ய பிரசாத கதன கதனத அபூர்வ க்ளுப்தேர யோகாத். கிருஷ்யாதே மர்தனாதே, கிருஷி முதலான நீண்டகால கர்மாக்கள், மர்தனம் முதலான சீக்கிரகால கர்மாக்கள், இவைகளுக்கெல்லாம் பலம் பலதி, பலம் வருது. நேரவே அந்த கர்மாவுக்கு பலம் வந்துடுறது. துவாரதாக வா அந்நியதாவா நேரையா வந்துடும். சாட்சாதா வருது, உடம்ப பிடிச்சு விட்டா உடனே சுகமாயிடும். ஆனா துவாரதம்னாக்க ஒரு அவஸ்தா விசேஷம், அவஸ்தைகள். அப்படி சொன்ன மாதிரியோ முதல்ல விதை விதைக்கிறான், முளை வருது, அங்குற உற்பத்தி, அதுல கொஞ்சம் கொஞ்சமா செடியா உணர்ந்து பெருசா உணர்ந்து பழத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி அவஸ்தைகள் எடுத்தோம், எப்படியோ வருது. அதே மாதிரி தர்மானாம் சாதனத்தம், தர்மங்கள். தர்மம்னாக்கா என்ன அர்த்தம்? யாகாதி கர்மா அல்லது உபாசனம் சரணாகதி இவைகள்லாம், இவைகளுக்கெல்லாம் சாதனத்துவம் ஸ்ருதிகி அவகதம், வேதங்கள்னாலேயே தெரிஞ்சு கொள்ளப்பட்டது. எப்படிப்பட்ட ஸ்ருதிகள்? தோஷ பாத உச்சிதாபி, தோஷமில்லை, தோஷம் இல்லாததுனால பாதம் இல்லை, அவைகளிலேருந்து விடுபட்டவைகள். உச்சிதாபி அவைகள் இல்லாதது. அப்படிப்பட்ட ஸ்ருதிகளால இந்த யாகங்கள் உபாசனங்கள் முதலியவற்றுக்கு சாதனத்துவம் இருக்கு. அதனால தஸ்மாத், அதனால ஈஷ பிரசாதாத், பகவானுடைய பிரசாதம் பிரீதி, அதனால பலம் நமக்கு பலன் கிடைக்கும். இது வச்சக என்ற வாக்கியமானது தத் பிரசம்சேதி செய்யுங்க. அது அந்த யாகமோ உபாசனமோ அவைகளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் அது இருக்கு. அர்த்தவாதம் அப்படின்ட்டு ஜெய்மணி பட்சமா இருக்கு, ஜெய்மணி பட்சமாக. அப்படி சொன்னாக்க அந்த பட்சத்தை இப்ப கண்டிக்கிற இது அது தவறு. இந்த பூர்வபக்ஷம் சொன்னது மிக மிக தவறு. என்ன தவறு? ஸ்ரௌத ஆராத்திய பிரசாத கஜன கதனத்தக. ஸ்ரௌதம் வேதத்துல சொல்லப்பட்டது என்னது? தேவதைக்கு ஆராத்தியம், ஆராத்தியமானது தேவதை. அந்த ஆராத்திய தேவதனையுடைய பிரசாதம் அனுகிரகம், அவனுடைய அவன் பிரசன்னா போயிட்டான். அவன் சொல்றேன், அனேன ததி ஆராதன பகவான் ஸ்ரீரங்கநாய கீசனாத ஸ்ரீரங்கநாத வரதோ பூத்வா. அவனுக்கு ரொம்ப வரதனா ஆயிட்டானா, பிரீதி அதிகமா போயிட்டான், அவ்வளவு ஆனந்தமா. எல்லாத்தையும் போய் பாருங்க, எந்த பெருமாள் சொன்னாலும் வரதோ பூத்வா அப்படின்னு சொல்லணும். பழத்தை கொடுக்கிறவன் வரம்னா உத்கிருஷ்டம் அர்த்தம். உத்கிருஷ்டமான பழத்தை கொடுக்கக்கூடிய பகவான் ரங்கநாதன் வரதனா மாறிடணுமோ, கிரகணமுடையான் வரதனா மாறிடணும், எல்லா பிரமாணும் ஆயிடணும். ஆகி அந்த மாதிரி ஆகி என்ன பண்ணணும்? பழத்தை கொடுக்கணும். அத அந்த ஆராத்திய பிரசாதம் அது ஸ்ரௌதம், வேதத்துல சொல்லப்பட்டது. அத கெதன கதனத்தக கெஜனம், அதை விடறது. அந்த விடறதுங்கிற கதனம், கதனம்னா தோஷம், அந்த தோஷம் இருக்கிறது உங்ககிட்ட. அது மட்டும் இல்ல, அபூர்வ க்ளப்தே அயோகா, வேதத்துல சொல்லப்படாத ஒரு அபூர்வம் அதை போய் நீ கல்பிக்கிற, அதுவும் சரியானது அல்ல, அயோகம் தகுந்தது அல்ல, அது பொருத்தமே ஆகாது. அப்படி பொருந்தாததுனால இந்த இடத்துல நீ சொன்ன கர்மாவும் பலத்தை கொடுக்காது, கர்மாவனால வரக்கூடிய அபூர்வம் இவனுக்கு கல்விக்கிறையே அதுவும் கிடையாது.
இந்த இடத்துல அபூர்வம்ன்றது ஜெயமணி சொன்னாலே சூத்திரக்காரர் தர்மம் தான் சொன்னேன், ஏன் பாஷகார அபூர்வத்தை கண்டனம் பண்ற, அதையே சுபபிரகாசியாச்சாரர் சொல்ற, சுவாமி தேசிகனும் இங்க அதையே சுவாமி தேசிகனும் சொல்ற, அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, அதாவது அருவாச்சீன மீமாம்சகர் திருக்காலத்துல வந்த மீமாம்சகர் இந்த மாதிரி அபூர்வத்தை கற்பிச்சுட்டு போயிட்டா, ஆவா பட்சத்திலையும் அடிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இத்த வச்சிருந்து கூட யாராவது நம்ம பேர்ல ஆட்சேபம் பண்ணலாமே, அதையும் அடிச்சுடணும். நீயும் வேதாந்தியும், நீயும் வேதத்தை ஒத்துக்கிறேன், நானும் வேதத்தை ஒத்துக்கிறேன், ரெண்டு பேருமே வேதத்தில் சொல்றதுதான் ஒத்துக்கணும். வேதத்தில் சொல்லப்படாத ரெண்டு பேரும் கல்பிக்க கூடாது. நான் கல்பிக்கல, நானும் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதா பிரீத்தியை அப்படியே அங்கீகரித்து அதுதான் பலப்பதம் நான் சொல்லிட்டேன். நீயோ அதை ஒத்துக்க மாட்டேன்ற, வேதத்தில் சொல்லப்பட்டதை ஒத்துக்காம நீனா கல்பிக்கிறையே, அது நியாயமா? அதனால வேதத்தில் சொல்லப்பட்டதை ஒத்துக்க, அது பெரிய தோஷம். வேத பிராமணியத்துக்கு சொல்ல வந்துட்டோ, வேத பிராமணியத்துக்கு ஏத்துக்கிறையே நீ, அது பெரிய தோஷம். அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்படாத அபூர்வத்தினை கற்பிக்கிற, அதுவும் பெரிய தோஷம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த மீமாம்சக பட்சம் தேரவே தேராது, அது கண்டனத்துக்கு உரியது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிற. கிருஷ்யாதே மர்தனாதே அப்படி பவதி பலம் துவாரதோ வாங்கியதவ தர்மானாம் சனத்வம் சுதிவிரவகதம் தோஷபாதோதாவிஹி தஸ்மாதீஜ பிரசாதம் பலமித்து வச்சஹ தப்ரசந்தே விஜன்ன ஸ்ரௌதஹராத்ய பிரசாத தஜன கதனதோ பூர்வக்ளுப்தே யோகாத் கவிதாக்கிருசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.